கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள பிரபல ஸ்ரீகுமரன் தங்க நகை கடையில் கழிவுநீர்களை முறைப்படி வெளியேற்றாமல் சாலையில் விடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் மாநகராட்சி ஆணையர் ஆய்வு மேற்கொண்டு கடைக்கு சீல் வைத்து ₹50,000 அபராதம் விதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீல் வைக்கப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து நகைக்கடையின் ஊழியர்கள் 50-க்கும் மேற்பட்டோர் கடையின் வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள மழைநீர் வடிகால்களில் வீட்டில் உள்ள கழிவுநீர் கலப்பதால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் கழிவுநீரை மழைநீர் வடிகாலில் கலக்காமல் இருக்க வீடுகளில் உறிஞ்சி குழாய் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் தமிழகம் முழுவதும் உறிஞ்சி குழாய் அமைக்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. குமரி மாவட்டத்திலும் வீடுகளில் இருந்து வெளியே வரும் கழிவுநீர்களை உறிஞ்சி குழாயில் விடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் இருந்து வெளியே வரும் செப்டிக் டேங்க் கழிவுகளை மழைநீர் வடிகாலில் விட்டால் அந்த வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாகர்கோவில் மீனாட்சிபுரத்தில் 50-க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் உள்ளன. இதில் அந்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீகுமரன் பிரபல தங்க நகை கடையில் செப்டிக் டேங்க் கழிவு நேரடியாக மழைநீர் வடிகாலில் வருவதாக மாநகராட்சிக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் மாநகராட்சி ஆணையர் ஆனந்த மோகன், மாநகர நல அதிகாரி டாக்டர் ராம்குமார், சுகாதார அதிகாரி ராஜாராம், சுகாதார ஆய்வாளர்கள் சத்யராஜ், பகவதி பெருமாள், மாதவன் பிள்ளை மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த நகைக்கடைக்கு வந்தனர். பின்னர் அந்த நகைக்கடையில் உள்ள செப்டிக் டேங்கிலிருந்து கழிவுநீர் மழைநீர் வடிகாலில் வரும் வகையில் மோட்டார் வைத்து பயன்படுத்துவதை அதிகாரிகள் பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த நகைக்கடைக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது நகைக்கடை தரப்பில் கடையில் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் உள்ளனர், அவர்கள் வெளியேறியதும் கடையில் உள்ள நகையிருப்புகளை சரி செய்துவிட்டு வெளியே வருவதாக நகைக்கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் காத்திருந்தனர். பின்னர் அவர்கள் வெளியே வந்த பிறகு நகைக்கடைக்கு சீல் வைத்தனர். மேலும் கடைக்கு ₹50,000 அபராதம் விதிக்கப்பட்டது. இதனால் மீனாட்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.